நம்முடைய பிதாவாகிய கடவுளினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தொழுகைக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று இறைவனை தொழுவோம். அனைத்துலகோரையும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். அவரே நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். வாருங்கள், தாழ்வணிந்து அவரை தொழுவோம், ஜபம் செய்வோம். அனைத்து ஆற்றலும் நிறைந்த தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, மகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து கடவுளை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் தொழுகை எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இன்னும் வரவேண்டியவர்களை கடவுள் அழைத்து வர வேண்டுமென்று இறைவா உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாளின் தொழுகையின் ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய திருப்பேரை மாட்சிமைப்படுத்துவதாக அமையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இத்தொழுகையின் துவக்கம் முதல் நிறைய மட்டும் ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் தங்குவதாக. கிறிஸ்துவின் வழியாக இவைகளை கேட்கிறோம் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். தொடர்ந்து நாம் கடவுளுக்கு மகிமையாக அனைவரும் எழுந்ததென்று ஞான பாடலே 50வது பாடல். எல்லாம் படைத்த நமது தயபரா பிதாவுக்கு அனந்த காலமாக என்ற பாடலை நாம் எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். Bye.
36வது சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். சங்கீதம் 36. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். கர்த்தாவையும் உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுப்புத்திரர் உமது சிட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. குமாரனுக்கு
பரிசுத்த நம்முடைய தவறுகளை உணர்த்துகின்ற இறை வார்த்தைகளை கேளுங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இருதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். எங்கள் தலைவரும் கடவுளமாகிய உம்மிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள். நாம் அனைவரும் முழங்கால்படியிட்டு நம்முடைய தவறுதல்களை மனப்பூர்வமாய் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். தயவும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் தாண்டி வந்த நாட்களிலே அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகளுக்காக உள்ளம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். தன் குற்றங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று திருமறை எங்களை போதிக்கிறது. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்த தவறுகளை இப்போதும் மனத்தாழ்மையோடு மன்னிப்பு கேட்கிறோம். அன்பின் இறைவா, எங்கள் வாழ்விலே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத தருணங்களை நினைத்து பார்க்கிறோம். எங்களுடைய வீண் பெருமை, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சொல் கேளாத எங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்த தருணங்கள், எங்கள் குற்றங்கள் யாருக்கும் தெரியாது என்று மறைவாக செய்த தவறுகள், இவைகளையெல்லாம் இந்த நேரத்திலே நாங்கள் குற்றம் என்று உணர்ந்து வேண்டுதல் செய்கிறோம். இரக்கமுள்ள கடவுளே, எங்களோடு வாழுகின்ற மக்கள் மத்தியிலே கிறிஸ்துவின் சான்றாக எங்களை நாங்கள் வெளிப்படுத்த தவறினோம். நாங்கள் பணி செய்கின்ற இடங்களிலும், நாங்கள் கல்வி கற்கின்ற இடங்களிலும் ஆண்டவரின் பிள்ளைகளாக எங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த தவறினோம். உலக வாழ்விலே எங்களோடு வாழுகின்றவர்களை குறை சொல்லுதல், ஏளனமாக மற்றவர்களை சொல்லி பரியாசம் செய்தல், எங்களோடு வாழுகின்ற மக்களை குறைவாக மதிப்பிட்டு பல நிலைகளிலே விமர்சனம் செய்தல், இப்படிப்பட்ட தவறுகளையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களை மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். நம்முடைய பெற்றோரை சரியாக மதிக்க தவறிய தருணங்கள், பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மூத்தோருக்கும் நாம் கீழ்ப்படியாமல் இருந்த தருணங்கள் குற்றம் என்று இந்த நேரத்திலே நாம் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை தந்திருந்தும் சிறிய குறைவுகள் வருகின்ற போது அவற்றை நாம் பொறுத்து கொள்ள மனமற்றவர்களாய் ஆண்டவரிடத்திலே முறுமுறுத்த நேரங்களையும் குற்றம் என்று இந்த நேரத்திலே நாம் உணருவோம். வாழ்க்கையிலே நாம் செய்த தவறுகளெல்லாவற்றையும் நம்முடைய கண்முன்னாக நாம் நிறுத்துவோம். உலகின் மற்றவர்களுடைய பார்வைக்கு நாம் நல்லவர்களை போன்று பாசாங்கு காட்டினோம். ஆலயத்தின் பணிவிடைகளிலே அர்ப்பணமுள்ள மனிதர்களை போன்று நாம் நடந்து கொண்டோம். ஆனாலும்
நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே தூய்மை இல்லாததை நினைத்து ஆண்டவரிடத்திலே மனமருந்துவோம். வாழ்வின் தவறுகளையெல்லாம் மனத்தாழ்மையோடு உணர்ந்து நிற்கின்ற நாம் தயாபராகிய ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி அருளும் என்று இணைந்து நாம் மன்றாடுவோம். அனைத்து ஆற்றலும் பேரிறக்கும் கண்ட கடவுள் பிழை பொறுத்தருளி மீறுதல்களை கற்றி தூய வாழ்வை நமக்கு கட்டளையிட்டு வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூய ஆவியாரின் அருளையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவரின் கரத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் இனி நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள இருக்கிற நன்மைகளுக்காகவும் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். கடந்து வந்த ஒவ்வொரு நாளும் சுகபத்திரமாக நம்மை பாதுகாத்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மை அவருடைய ஆலயத்திலே அழைத்து வந்தமைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிற கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காய், இன்னும் வாழ்விலே தொழில்கள் நிமித்தமாகவும் நம்முடைய கையின் பிரயாசங்களை கடவுள் ஆசீர்வித்து தந்த ஆசீர்வாதங்கள் நிமித்தமாகவும் நாம் பெற்றிருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே தந்த அழகிய திருச்சபைக்காக, நன்மை செய்யும் இயக்கமாக கடவுள் நமக்கு தந்திருக்கிற குமரி பேராயத்திற்காக, பேராயத்தின் வழியாக நாம் பெற்று வருகின்ற ஆன்மீக நன்மைகளுக்காய், கல்விக்காய், இன்னும் பல்வேறு சமூக நன்மைகளுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாசமுள்ள பிள்ளைகளை தந்திருக்கிறார். நல்ல ஒரு சமூக அமைப்பு, குடும்ப வாழ்வு இவைகளையெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறாரே. உள்ளத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் இந்த கொரோனா காலகட்டத்திலே உலகமே பயந்து ஸ்தம்பித்திருக்கின்ற கால சூழ்நிலையிலே நம்முடைய குடும்பங்களையெல்லாம் கடவுள் பத்திரமாய் பாதுகாத்து வருகின்ற தயவுகளை மனப்பூர்வமாக எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும்
கடவுள் நம்மை ஆசீர்வாதமாய் வழி நடத்துகின்றார். நாம் எண்ணுவதற்கு அதிகமான நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். வீழ்ந்து போனோம் என்று கருதிய தருணங்கள் பல உண்டு. ஆனாலும் அவைகளிலும் கடவுள் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தினார். ஆகவே இப்படி நம்முடைய வாழ்விலே எண்ணற்ற நன்மைகளை மனநிறைவோடு நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் தந்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று இணைந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்த நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்து தந்த இறை வேண்டுதலை இணைந்து நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையே. ஆமேன். உட்காருங்கள். இப்போது இந்த நாளுக்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி ஏசாயா 32 வசனங்கள் 1-6. ஏசாயா 32 வசனங்கள் 1-6. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுங்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்ந்த பூமிக்கு பெருங்கண்மலின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவரின் கண்கள் மங்களாயிராது, கேட்கிறவர்கள் செவிகள் கவனித்தே இருக்கும், பதற்றமுள்ளவர்கள் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும், தெற்று வாயுடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும், மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான், லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதும் இல்லை. ஏனென்றால் மூடன் மூடதனத்தை பேசுகிறான், அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும், அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்மாவை வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான் என்பதை வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். மாட்சிமை நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்வான மாலை பொழுதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை துதிக்கும்படியாகவும் ஸ்தோத்தரிக்கும்படியாகவும் கடவுள் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி படைக்கிறோம். அழகிய திருச்சபையை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இதனால் நாங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம்.
எங்கள் திருச்சபை எல்லா நிலைகளிலும் வளர்கின்ற ஒரு திருச்சபையாக, கடவுள் எங்கள் திருச்சபையை அமைத்து தருகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம். எங்கள் திருச்சபையிலே ஆண்டவர் தந்திருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் குடும்பங்களிலே பல்வேறு நிலைகளிலே தேவையோடு இருக்கிற மக்களுக்காக இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் சிறு குழந்தைகளுக்காக மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கின்ற ஆண்டவர், எங்கள் திருச்சபையின் எல்லா குழந்தைகளையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவீராக. பாடசாலையிலும் கல்லூரியிலும் பயின்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபன் தன் வழி எதனால் காத்து கொள்ளுவான், உம்முடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனாலே என்று நாங்கள் திருமறையிலே நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவருடைய வேதவசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு அருள் தாரும். அன்பு நிறைவா, எங்கள் திருச்சபையின் அருமையான பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை கடவுள் வாய்க்க பண்ணுங்க. வாழ்வின் முன்னேற்றத்திற்காய், குடும்பத்தின் வாழ்வுக்காய் ஒவ்வொருவரும் உழைக்கின்ற உழைப்புகளை கடவுள் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கூலி வேலை செய்து அன்றாடம் குடும்பத்தை நடத்துகிறவர்கள், விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற குடும்பங்கள், தொழிலிடம் வைத்து நடத்தி அதற்று நிமித்தமாக குடும்பங்களை ஆண்டவரை நடத்துகிறவர்கள், அரசு துறையிலே பணியாற்றுகின்றவர்கள், தனியார் நிறுவனங்களிலே பணியாற்றுகிறவர்கள், இராணுவத்திலே பணி செய்கின்றவர்கள், வாகனங்களை ஓட்டுகின்றவர்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவீராக. வெளிநாடுகளிலும் தூரதேசத்திலும் வேலை நிமித்தமாக பிழைப்பிற்காக இருக்கிற அநேகர் உண்டு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடும் கூட இருந்து அவருடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று இறைவா உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா காலகட்டத்திலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றவர்கள் உண்டு. வேலையிலே தோய்வுகள், தொழில்களிலே தோய்வுகள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற போது, ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையும் மரணமாக இருந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுதனை வளப்படுத்த வேண்டும் என்று இறைவாவும் இடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே கடன் பிரச்சனைகளோடு வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு. இன்னும் வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிற குடும்பங்கள் உண்டு. கருத்து வேறுபாடுகளினால் குடும்பங்களிலே சண்டைகளோடும் வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு. இன்னும் வாழ்க்கையிலே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் நிறைந்த வாழ்விலே, இது என்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நன்மைகளை பெற முடியும் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதமாய் தேவைகள் சந்திக்கப்பட வாழ்வு மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்ததாக அமைந்திட என் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் பல ஜப விண்ணப்பங்களுக்காக எங்களிடத்திலே ஜெபிக்க சொன்னதுண்டு. எல்லா மன்றாட்டுகளுக்கும் கடவுள் பெரிதான நன்மைகளை தாரும். குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து மிகுந்த கரிசனையோடு இருக்கிற பெற்றோர் உண்டு. திருமண வயது எட்டியும் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் சரியாக அமையவில்லையே என்று இவைகளெல்லாம் சாத்தியமாகும் என்ற கேள்விகளோடு இருக்கிற குடும்பங்கள், கர்த்தர் அந்த குடும்பங்களிலே நன்மைகளை தருவீராக. வேலை வாய்ப்புக்காய் மிகுந்த வேதனையோடு இருக்கிற குடும்பங்களிலே வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் தந்தரல வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். தனியாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற குடும்பங்களிலே வீடு கட்டுவதற்கான வசதி வாய்ப்புகளை கடவுள் தந்தரல வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடவுள் தருவீராக. உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன கடவுள் தாமே, பலவீனத்தோடு இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி அருள்வீராக. தீராத நோய் என்று மருத்துவர்களால் அடையாளப்படுத்தப்படுகின்ற கேன்சர் மற்றும் பல்வேறு சூழ்நிலைகளை பாதிக்கப்பட்ட நோய்களினால் எங்களுக்கு நீ வாழ்வில்லையா என்ற கேள்வியோடு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நன்மைகளை தந்து குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே இப்போதும் எங்களுடைய திருச்சபையின் கிளை சங்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கம் அதிசீக்கிரமாய் முழுமையாக அகற்றப்பட எங்கள் திருச்சபையின் கிளை சங்கங்கள் எல்லாம் சிறப்பாய் செயல்பட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடவுள் அருள்தாரும். பொறுப்பாளர்களையும் கடவுள் கண்மணி போல் காத்தருளும். ஒவ்வொருவரும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற அருள்தாரும். எங்களுடைய திருச்சபையின் சபைக்குழுவிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பணத்தோடும் ஒப்படைப்போடும் திருச்சபையின் வாழ்வுக்காக தம்முடைய பிள்ளைகள் எடுக்கின்ற முயற்சிகளை கடவுள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே இந்த கிராமத்தின் மக்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இன்று இந்த தொழுகையிலே வர முடியாமல் இல்லங்களில் இருக்கின்றவர்களுடைய வாழ்விலும் கடவுள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவீராக. எங்களுடைய பேராயத்திற்காக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். வளர்ச்சியின் பாதைகளை எங்களுடைய பேராயம் பயணிக்கட்டும். பேராயத்தின் எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு சித்தமான நிலையிலே சிறப்பாய் செம்மையாய் நடைபெற என் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பேராயர் தலைவர்கள் அனைவரோடும் இறைவனுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். மிகுந்த ஞானத்தோடும் விவேகத்தோடும் தங்களுடைய கடமைகளை செய்து எங்களுடைய பேராயம் வளர்ச்சியின் பாதையிலே பயணிக்கப்பட பேராயத்தின் நிறுவனங்கள் வளர்ச்சியடைய கல்வி பணி, ஆன்மீக பணி, சமூக பணி இவைகளெல்லாம் எங்கள் பேராயத்தின் மூலமாக தழைத்து வளர கடவுள் அருள்தார். மிஷினரி ஊழியங்களையும் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் சார்பாக நாங்கள் செய்கின்ற மிஷினரி பணிகள், இன்னும் பல்வேறு மிஷினரி ஸ்தாபனங்கள் நிமித்தமாக செய்யப்படுகின்ற மிஷினரி பணிகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கொரோனாவுடைய தாக்கம் பல்வேறு நிலைகளிலே எங்களுடைய பகுதிகளிலே குறைந்து வருகிறது. ஆனாலும் நாங்கள் பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த கொள்ளை நோய் எங்களுடைய தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். மகிழ்ச்சியோடு நாங்கள் எங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற கடவுள் அருள்தார். வருகின்ற நாட்களிலே பாடசாலைகள் திறப்பதாக செய்திகள் வருகிறது. எங்கள் பிள்ளைகள் எங்கள் கல்லூரியிலே பாடசாலையிலே கல்வி பயில்வதற்காக செல்லுகின்ற போது ஆண்டவருடைய பாதுகாவல் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் இந்த தொழுகையிலே இப்போதும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் கடவுள் கேட்டு நன்மைகளை தருவீராக. தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கின்ற இறை செய்தி எங்களுக்கு பிரயோஜனமுடையதாக அமையட்டும். எங்களையும் உலகனைத்தையும் ஆண்டவர் காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவைகளை கேட்கிறோம் ஜெபங்களிலும் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். தொடர்ந்து நாம் கடவுளுக்கு மகிமையாக கீர்த்தனையிலே 306வது பாடல், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலை எழுந்து நின்று நாம் இணைந்து பாடுவோம். தொடர்ந்து அருளுரை கேட்பதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். Thank you.
உட்காருங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பார்ந்த மாலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்காக ஏசாயா 32 அதிகாரம் 2 வசனத்தை ஒருவர் படியுங்கள். அவர் விடாய்ந்து பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்காக நிழல், நிழலிலிருந்து நிஜத்தை நோக்கிய வாழ்வை குறித்து நாம் சிந்திக்க ஆயத்தப்படுகின்றோம். சிந்தனைக்கு முன்பாக நாம் இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி வேண்டுதல் செய்வோம். நிறைந்த கடவுளே, அருள் நிறைந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக வேண்டி நிற்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்வுக்கு நல் வழிகாட்டுதலாய் அமையட்டும். பேசுகின்ற அடியனோடும் கேட்கின்ற தம்முடைய பிள்ளைகளோடும் உம்முடைய இரக்கம் வெளிப்படுவதாக. ஆமேன். கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட இந்த திருமறை பகுதியிலே அவர் விடாய்ந்து பூமிக்கும் பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். நிழல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை மையப்படுத்தி மூன்று விதமான நிழலினுடைய தன்மைகளை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்த விரும்புகின்றேன். அதாவது, நிழல் என்று சொல்லுகின்ற போது நாம் எல்லாரும் விரும்புகின்ற ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக நாம் ஓய்வெடுப்பதற்காக மர நிழலை நாம் விரும்புகின்றோம். வெயிலை காட்டிலும் நிழலை நாம் அதிகமாக விரும்புகின்றோம். இந்த நிழல் எப்படிப்பட்ட நிழல் என்பதை திருமுறையின் சில ஆதாரங்களோடு நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது கண்மலையாகிய கிறிஸ்துவின் நிழலிலே நாம் தஞ்சம் புகுவதற்காக அழைக்கப்படுகின்றோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 8 அதிகாரம் 9 அதிகாரம் இவைகளை படித்து பார்க்கின்ற போது கிதியோனுடைய வரலாறு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் ஒருவேளை தெரிந்த பகுதியாக இருந்தாலும் நான் இதை நினைவுபடுத்துகின்றேன். இந்த கிதியோன் மீதியானியர்களை தோற்கடித்து இந்த கிதியோன் ஆளுகை செய்கின்றான். இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்கின்ற போது கிதியோனுடைய காலம் 40 ஆண்டு காலம் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மிகவும் ஒரு செழிப்பான காலமாக, ஒரு பொற்காலமாக இருந்தது என்று நாம் படிக்கின்றோம். நியாயாதிபதிகள் 8 அதிகாரம் 23 வசனத்திலே கிதியோன் சொல்லுகின்ற போது ஆண்டவரே உங்களை ஆளுகை செய்வார் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த கிதியோனுடைய ஆட்சி காலம் மிகவும் மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்ததாக, ஒரு நல்ல நாட்களாக இருந்தது. கிதியோனுடைய ஆட்சிக்கு பின்னதாக அந்த கிதியோனுடைய மகன் அபிமலேக்கு என்று சொல்லக்கூடிய மகன், கிதியோனுக்கு 70 புதல்வர்கள் பிள்ளைகள் இருந்ததாக திருமறை சொல்லுகின்றது. அந்த அபிமலேக்கு என்று சொல்லக்கூடிய மகன்
தன்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேரையும் 70 பேரையும் சாகடித்து இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அவன் முயற்சி செய்கின்றான். ஆனால் இவன் எல்லாரையும் சாகடித்ததாக நினைத்து கொண்டு மலை உச்சியிலே சென்று கர்வாலி மரத்தின் கீழே நின்று தன்னை அரசனாக பிரகடனப்படுத்தி கொள்ளுகின்றான். இங்கே இந்த 70 பிள்ளைகளும் இறந்து பட்டார்கள் என்று இந்த அபிமெலேக்கு நினைக்கின்றான். ஆனால் அதிலே யோத்தாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் மட்டும் தப்பித்துக் கொள்ளுகின்றான். இந்த அபிமெலேக்கு சொல்லுகின்ற போது சொல்லுகின்றான், நான் இந்த 70 பேர் ஆளுகை செய்வதை காட்டிலும் நான் ஆளுகை செய்வதுதான் சிறந்தது என்று சொல்லி தன்னையே தான் பிரகடனப்படுத்திக் கொள்ளுகின்றான். இதை அறிந்த இந்த யோத்தாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் தப்பித்து கொண்டவன் மலை உச்சியிலே ஏறி அவன் இவனுடைய இந்த ஆட்சி சரியானதல்ல என்பதற்கு ஒரு உதாரணத்தை இங்கே சொல்லுகின்றான். நியாயாதிபதிகளின் புத்தகம் 9:8 உள்ள வசனங்களை பார்க்கின்ற போது, கெரிசீம் மலை உச்சியிலே நின்று கொண்டு அனைத்து மக்களுக்கும் ஒரு நிகழ்வை சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான் என்று சொன்னால், மரங்களெல்லாம் ஒலிவ மரத்திடம் நீ எனக்கு ராஜாவாக இர் என்று அந்த மரங்கள் எல்லாம் விருட்சங்கள் எல்லாம் போய் கேட்டதாம். அப்போது ஒலிவ மரம் சொல்லுகிறது, தேவர்களும் மனுஷரும் புகழுகின்ற கொழுமையை விட்டு நான் உங்களை ஆளுவதற்கு வரமாட்டேன் என்று அந்த ஒலிவ மரம் சொல்லுகிறது. அத்தி மரத்திடம் கேட்கின்றார்கள், நீ எங்களுக்கு ராஜாவாக இருந்து சொன்னபோது அந்த அத்தி மரத்தினுடைய பதில், என்னுடைய மதுரத்தையும் நற்கனியையும் விட்டுவிட்டு நான் உங்களை அரசாள வருவதற்கு நான் விருப்பமில்லை என்று அந்த அத்தி மரம் சொல்லுகிறது. இன்னும் திராட்சை செடியினிடத்திலே மரங்கள் எல்லாம் கேட்கின்றது, நீ எங்களுக்கு அரசராக இரு என்று. அப்போது இந்த திராட்சை செடி சொல்லுகிறது, தேவர்களும் மனுஷரும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என்னுடைய இந்த சிறப்பை விட்டு நான் உங்களை ஆளப்போவதில்லை என்று மறுப்பு தெரிவிக்கிறது. ஆனால் முட்செடி, நியாயாதிபதிகள் 9:15 முட்செடி சொல்லுகிறது, முட்செடியினிடத்திலே சொல்லுகின்றார், நீ எங்களுக்கு ராஜாவாக இரு என்று. அப்போது முட்செடி சொல்லுகிறது, என்னை நம்பினால் என் நிழலிலே நீங்கள் வந்தடையுங்கள் என்று முட்செடி பதில் சொல்லுகின்றது. முதலாவதாக இந்த பகுதியிலே நான் நிழல் என்று சொல்லுகின்ற போது முட்செடியின் நிழலை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றேன். இந்த முட்செடியினுடைய நிழல் எப்படிப்பட்ட நிழலாக இருக்கிறது? இந்த முட்செடியின் நிழலை குறித்து நாம் இந்த பகுதியிலே படித்து பார்த்தோம் என்று சொன்னால், அது ஒரு ஏமாற்றுகின்ற நிழல்தான் இந்த முட்செடியின் நிழல் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே இந்த அபிமலேக்கனுடைய ஆட்சியை குறித்து யோத்தாம் மிக தெளிவாக சொல்லுகின்றார், அபிமலேக்கனுடைய ஆட்சி ஒரு முள் செடி ஆளுகை செய்வது போன்றிருக்கிறது என்பதைத்தான் இந்த பகுதியிலே கிதியோனுடைய மகன் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்ட நிழலை தேடுகின்றோம்? நாம் தேடுகின்ற நிழல் முட்செடியின் நிழலாக பல நேரங்களிலே மாறிவிடுகிறது, ஏமாற்றுகின்ற நிழல். இங்கே இந்த யோத்தாமை போன்று இறை பயத்தோடு இருக்கிறவர்கள் ஆளுகை செய்வதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு முட்செடியின் கீழாக நாம் சரணடைய வேண்டிய காலகட்டத்தில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து நாம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முட்செடியினுடைய நிழல் ஏமாற்றுகின்ற நிழல் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஒரு பெரிய பாலைவனம், அந்த பாலைவனத்திலே மரங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த பாலைவனத்திலே எலி ஒன்று நிழலுக்காக ஓடுகிறது. எங்கேயாவது ஒரு நிழல் இருக்காதா, அந்த நிழலிலே நான் போய் அந்த நிழலிலே நான் என்னை கொஞ்ச நேரம் ஓய்வு பெற்று கொள்ளலாம் என்று சொல்லி அந்த எலி அங்குமங்குமாக ஓடுகிறது. ஒரு இடமும் அங்கே நிழல் இல்லை. அப்போது அந்த கடுமையான பாலைவனத்திலே ஒரு கருநாகம் ஒன்று, பாம்பு ஒன்று, அது தன்னுடைய தலையை விரித்து படம் விரித்து அது உயர்ந்து நிற்கிறது. வாலை தரையிலே ஒன்றி தலைப்பகுதியை இந்த பாம்பு அது விரித்து கொண்டு அது நிற்கின்றது. இந்த எலிக்கு இப்போது ஒரு நிழல் கிடைக்கிறது, அந்த பாம்பினுடைய நிழல்.
அதனுடைய தலை பகுதியை அது படமெடுத்து ஆடி கொண்டிருக்கின்ற போது சற்று ஒரு சிறிய நிழல் கிடைக்கிறது. அப்போது அந்த எலி ஓடி போய் அந்த பாம்பனுடைய நிழலிலே அது கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைக்கிறது. இந்த நிழல் எத்தனை நேரம் தாமதிக்கும்? நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது சில நிமிடங்கள் தான் இந்த நிழல் அதற்கு கிடைக்கும். நிழல் என்று போய் இந்த பாம்பனுடைய கீழாக இது ஓய்வெடுக்கின்ற போது அதனுடைய வாழ்வு அது முடிந்து விடுகிறது. இந்த பாம்பு இந்த எலியை விழுங்கிக் கொள்ளுகிறது. நாமும் இந்த பகுதியிலே பார்க்கின்ற போது முட்செடியின் நிழல் என்று சொல்லுகின்ற போது பாதுகாப்பற்ற நிழல் என்பதை இந்த பகுதியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபிமெலேக்கினுடைய ஆட்சி காலம் 3 ஆண்டுகள் என்று திருமறையிலே சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மக்கள் பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த பகுதி தெளிவுபடுத்துகிறது. நாமும் பல நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட முட்செடிகளை நம்பி அதனுடைய நிழலிலே நாம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. இரண்டாவதாக ஆமணக்கின் நிழல். யோனா 4:6 படித்து பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே இந்த நிழல் ஒரு வித்தியாசமான நிழலாக சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு நமக்கு தெரியும். யோனாவின் புத்தகத்தை நாம் படித்து பார்க்கின்ற போது இந்த யோனா நினிவே மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அழிவு வருகிறது, அதை நீ சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரால் அனுப்பப்படுகின்றான் இந்த யோனா. ஆனால் இந்த யோனாவுக்கு இந்த நினிவையிலேயே சென்று இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த மக்களுக்கு சொல்லுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. தான் மறுக்கின்றான், நான் அங்கே போக மாட்டேன் என்று அவனுடைய கப்பல் பயணத்திலே அவன் பயணத்தை மாற்றி கொள்ளுகின்றான். நினிவைக்கு போவதற்கு பதிலாக அவன் தர்சீசுக்கு போகின்றான். அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். இந்த யோனா தர்சீசை விட்டு தர்சீசுக்கு போகிற வழியிலே நடந்த நிகழ்வு, கடல் கொந்தளிக்கிறது, அவனை தண்ணியிலே தூக்கி கடலிலே போடுகின்றார்கள், மீன் அவனை விழுங்குகிறது, வெளியிலே மீன் கொண்டு இவனை போடுகிறது. அதன் பின்னதாக மீண்டும் இந்த நினிவைக்கு இவன் புறப்பட்டு செல்லுகின்றான் யோனா. நினிவையிலே சென்று ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கமாக சொல்லுகின்றான். அழிவு இன்னும் சில நாட்களிலே வரப்போகிறது, நீங்கள் மனம் மாறுங்கள் என்று பிரசங்கிக்கின்றான். அங்கே ராஜா முதல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் எல்லாரும் ரெட்டுடுத்தி கொண்டு அவர்கள் ஜபம் பண்ணி உபவாசித்து ஜபம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் இந்த யோனாவினுடைய மனதில் இருந்த காரியம் என்னவென்று சொன்னால், கடவுள் இந்த மக்களை அழிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார், நான் சொல்லி இருக்கிறேன், நீங்கள் அழிந்து படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறேன், இந்த மக்கள் அழிந்து போவதை என் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் தூரமாக ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது இந்த யோனாவின் புத்தகம் 4 அதிகாரத்திலே பார்க்கின்ற போது இந்த யோனா இந்த மக்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தால் ஆனால் ஒரு அழிவும் வரவில்லை. அப்போது தனக்குள்ளே அவன் சொல்லுகிறான், நான் உயிரோடு இருப்பதை காட்டிலும் நான் செத்து போவது எனக்கு நலமாக இருக்கும் என்று மற்றவர்களுடைய அழிவை பார்ப்பதற்காக வினிருக்கிறான். அப்போது அந்த யோனா இருந்த இடத்திலே கடவுள் ஒரு ஆமணக்கு செடியை அங்கே உருவாக்குகின்றார், கட்டளையிடுகின்றார். ஒரு ஆமணக்கு செடி மிக செழிப்பாக வளர்கிறது. யோனா அந்த ஆமணக்கு செடியினுடைய நிழலிலே இருந்து கொண்டிருக்கிறான். உஷ்ணமான காற்றடிக்கிறது, இந்த ஆமணக்கு செடி இவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இவன் சந்தோஷமாக அந்த நிழலிலே இருந்து மற்றவர்களுடைய நினிவே மக்களுடைய அழிவை பார்த்து கொண்டே இருக்கிறான். இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய அழிவை பார்த்து கொண்டிருப்பதிலே சில நேரங்களிலே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கும் இந்த யோனா இதைத்தான் செய்கிறான், இந்த மக்கள் அழிவதை என்னுடைய கண்கள் பார்க்க வேண்டும். ஆனால் அங்கே இந்த ஆமணக்கனுடைய சூழ்நிலையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அன்றைய தினமே கடவுள் ஒரு பூச்சியை கட்டளையிட்டு இந்த ஆமணக்கு செடியினுடைய இலைகள் அத்தனையும் அது தின்று போட்டது. இப்போது யோனா இந்த ஆமணக்கு செடியின் நிழலிலே இருந்தவன் இப்போது மேலே அந்த செடியிலே இலைகள் ஒன்றும் இல்லாத காரணத்தினாலே வெயில் அடிக்கிறது, உஷ்ணமாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே மீண்டும் முறுமுறுக்கின்றான், ஆண்டவரே நான் இதற்காகத்தான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, நான் நீர் வந்து கிருபை உடையவர், இரக்கம் உள்ளவர், இதை என்னால் ஒன்றும் இதை பொறுத்து கொள்ள முடியாது, அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அழித்துத்தான் ஆக வேண்டும்,
இப்போது ஏன் எப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறீர்? இந்த மரத்தில் உள்ள இலைகள் அத்தனையும், இந்த ஆமணக்கனுடைய இலைகள் அத்தனையும் அழிந்து போனதே, எனக்கு இப்போது பாதுகாப்பில்லை, இந்த செய்தியை சொல்ல வந்த எனக்கு பாதுகாப்பில்லை என்று ஆண்டவரிடத்திலே முறுமுறுக்கின்ற போது ஆண்டவர் மிக தெளிவாக இந்த யோனாவுக்கு சொல்லுகின்றார், இந்த ஆமணக்கு செடியை பற்றி நீ கவலைப்படுவதற்கு காரணம் என்ன? இதை நீ நடவில்லை, இதற்கு நீ தண்ணி ஊற்றவில்லை, இதற்காக எந்த பிரயாசமும் நீ எடுக்கவில்லை, ஒன்றும் அறியாத இந்த ஆமணக்கை குறித்து நீ இவ்வளவு நீ பேசுகின்ற போது என் ஜனங்கள், இந்த நினிவே ஜனங்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த ஆமணக்கின் நிழல் ஒரு சுயம் சார்ந்த நிழலாக இருக்கிறது, என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிழல். ஒரு ஏரிக்கரையிலே ஒரு சிறுவன் ஒருவன் தூண்டிலே மீன் பிடித்து கொண்டிருக்கிறான். நீண்ட நேரமாக அவன் மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற போது ஒரு மீனும் அவனுடைய தூண்டிலே அகப்படவில்லை. இவன் மிகுந்த வேதனையோடு, பல மணி நேரமாக நான் இந்த தூண்டிலே மீன் பிடித்து கொண்டிருக்கிறேன், ஒன்றும் அகப்படவில்லை என்று நொந்து போயிருக்கின்ற போது பெரியவர் ஒருவர் அந்த பாதை வழியாக வந்தார். வந்து இந்த சிறுவனிடத்திலே கேட்கின்றார், மீன் ஒன்று அகப்படவில்லையா? இல்லை என்று சொன்ன போது பெரியவர் சொல்லுகின்றார், ஏன் உனக்கு இந்த மீன் அகப்படவில்லை என்று சொன்னால், சூரியன் இப்போது உன்னுடைய பின்னாக இருக்கிறது, சூரிய நிழலிலே உன்னுடைய அந்த சூரிய வெளிச்சத்திலே உன்னுடைய நிழல் தண்ணீரிலே தெரிகிறது, ஆகவே மீன் ஒன்றும் உன்னுடைய வலை இந்த தூண்டிலே அகப்படாது, உன்னுடைய நிழலை நீ மறைக்கும் போது மீன்கள் உனக்கு அகப்படும், ஆகவே நீ இருக்கிற இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே உன்னுடைய பொசிஷனை நீ மாற்றிக்கொள் என்று சொன்னார். அப்போது தன்னுடைய நிழலை அவன் மறைக்கின்ற போது அவனுடைய தூண்டிலே மீன் கிடைக்கிறது. வாழ்க்கையிலே நம்முடைய நிழலை நாம் மறைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய பாவமான நிழல்கள் மறைக்கப்பட வேண்டும், நம்முடைய அநீதியான நிழல்கள் மறைக்கப்பட வேண்டும். இந்த ஆமணக்கின் நிழல் தான் வாழ வேண்டும், பிறர் சாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிழலாக இந்த யோனா எதிர்பார்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய பாவமான நிழல்களை மறைத்து தீமையான நிழல்களை மறைக்கின்ற போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக கன்மலையின் நிழல். ஏசாயம் 32:2 படிக்கின்ற போது அவர் விடாய்த்த பூமிக்கும் பெருங்கண்மலையின் நிழலாக இருப்பார். மூன்று விதமான நிழல்களை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். ஒன்று முட்செடியின் நிழல், இன்னொன்று ஆமணக்கின் நிழல், மூன்றாவதாக நான் சொல்லக்கூடியது கண்மலையின் நிழல். இந்த நிழல் வாழ்வு தரும் நிழலாக இருக்கிறது. திருமறையிலே 1 கொரிந்தியர் 10:4 படிக்கின்ற போது கண்மலையின் நிழல் கிறிஸ்துவே, கண்மலையாகிய கிறிஸ்துவின் நிழலிலே நாம் தஞ்சம் புகுந்திருக்கின்ற போது கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார். சில நிழல்கள் எல்லாம் நம்மை ஏமாற்றுகிறது. சில உறவுகளாக இருக்கலாம், சில பதவிகளாக இருக்கலாம், சில சூழ்நிலையிலே நாம் நம்பியிருந்தவர்களாக இருக்கின்ற போது இந்த நிழலிலே நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிறோம். என்னுடைய அப்பா அம்மாவுடைய ஒரு சொத்து, இல்லை என்று சொன்னால் அதனுடைய கிடைக்கின்ற பென்ஷன், இவைகளிலே நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நம்முடைய நண்பர்களை நினைக்கிறோம், சில தலைவர்களை நினைக்கிறோம். ஆனால் இந்த நிழல்கள் எல்லாம் நமக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வு தருகின்ற நிழல் அல்ல. ஆனால் கண்மலையான கிறிஸ்துவின் நிழல் நம்மை வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். சங்கீதம் 36:7 படிக்கின்ற போது மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். மனுபுத்திரராகிய நாம் ஆண்டவரின் செட்டைகளின் நிழலிலே நாம் தஞ்சம் புகுந்திருக்கின்ற போது கடவுள் நம்முடைய வாழ்விலே பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். அன்பானவர்களே, நமது நிலை என்ன? நாம் எதிர்பார்க்கின்ற நிழல் முட்செடியின் நிழலா, இல்லை என்று சொன்னால் ஆமணக்கு செடியின் நிழலா, கிறிஸ்துவாகிய கண்மலையின் நிழலா என்ற கேள்வியை நாம் எழுப்புகின்ற போது சிலுவையின் நிழலாகிய, கண்மலையின் நிழலாகிய கிறிஸ்துவின் நிழலிலே நாம் தஞ்சம் புகுந்திருக்கின்ற போது
கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நன்மைகளை கட்டளையிடுகிறார். அவனுக்கு நிழலும் கொஞ்ச நேரத்திலே போய்விடும். முச்செடியின் நிழலும் நிழலாகிய கிறிஸ்துவின் நிழலிலே நாம் இருக்கின்ற போது அது நிரந்தரமாக இருக்கும் என்பதை இந்த மாலை நேரத்திலும் நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல்வேறு நிலைகளிலே பல சூழ்நிலைகளிலே பலவற்றையெல்லாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இந்த திருமறையின் செய்தி நமக்கு சொல்லுகின்ற காரியம், கண்மலையாகிய கிறிஸ்துவின் நிழலிலே நீங்கள் வந்தடையுங்கள். அப்போது அது ஒரு நிரந்தரமான நிழலாக இருக்கும். முதலிலே நான் சொன்ன ஒரு நிகழ்வினை சொன்னேன், பாம்பு அது தலையை தூக்கி கொண்டு நிற்கின்ற போது ஒரு நிழல் வரும். அந்த நிழல் சில நிமிடங்கள் தான் கிடைக்கும். அதே போன்று இன்று பலவிதமான நிழல்களை நாம் நம்புகின்றோம். சில விதமான பொழுதுபோக்குகள், இல்லை என்று சொன்னால் சில ஆடம்பரங்கள், சில காரியங்கள், இவைகளெல்லாம் நமக்கு ஒரு பெர்மனண்டான ஒரு நிழலாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே இன்று நாம் ஏமாற்றப்படுகிறோம். சில நேரங்களிலே நிற்கதியாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த பகுதியின் வழியாக சொல்லுகின்ற கிறிஸ்துவாகிய கண்மலையின் நிழலிலே நாம் தஞ்சம் புகுவோம். கடவுள் இந்த வார்த்தையின் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து இந்த நாளிலும் சபைக்கு அறிவிக்க வேண்டதான சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் 27ஆம் தேதி மிஸ்டர் செல்பின் மார்பர்ட் கிறிஸ்தாஸ் கிரீன் தெரு, எலிசபெத் ஜூலியா பால், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பாபி, வடக்கு சர்க்குண வீதி, மிஸ்டர் சி சாமுவேல், சன் ஆஃப் மிஸ்டர் கிறிஸ்தாஸ் அப்சர்வேட்ரியூ தெரு, மிஸ்டர் சி சாலமன், சன் ஆஃப் மிஸ்டர் கிறிஸ்தாஸ் அப்சர்வேட்ரிஸ் தெரு, மிஸ்ஸிஸ் வி சாந்தி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் விஜயகுமார் ஷாரோன் ஸ்ட்ரீட், 28ஆம் தேதி மிஸ்டர் சி ராதாகிருஷ்ணன், பைப்பல் தெரு, மிஸ்டர் ஏ அஜித்குமார், சன் ஆஃப் மிஸ்டர் ஆண்ட்ரூ சைமன் நகர், மிஸ்ஸிஸ் ஜெனிட்டா ராஜேஸ்வரி, ஒய்ஃப் ஆஃப் ராஜா ஜோசப் ஜாஸ்வா தெரு, மிஸ்ஸிஸ் வி ஸ்டெல்லா ஜிவி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பிமல் பிரேம்குமார், கோல்டன் ஸ்ட்ரீட், 29ஆம் தேதி மிஸ்டர் எஸ் அருள் விவிலின், சன் ஆஃப் மிஸ்டர் சுயம்பு சாம்சன், நியூ ஸ்டேட் பேங்க் காலனி, மிஸ்ஸிஸ் சந்திரகாந்தி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் செல்லத்துறை நெசவாளர் காலனி, மிஸ்டர் ஜே நிஷாந்த் நத்தானியல், சன் ஆஃப் மிஸ்டர் ஜோஸ் நத்தானியல் நர்ஸ்லேன், எஸ் டார்வின் நெஹேமியா, சன் ஆஃப் மிஸ்டர் பி செல்வராஜ் அஞ்சு கிராம், மிஸ்டர் சகாய் அன்பரசு கணபதி நகர், 30ஆம் தேதி மிஸ்ஸிஸ் டபிள்யூ அஜில்டா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் திலீப் சாம் ஷாரோன் தெரு, மிஸ்டர் ஆர் தான், சன் ஆஃப் மிஸ்டர் ஆர் ரவிக்குமார், மாடன் கோயில் தெரு, திருமண நாளை கொண்டாடுகின்றவர் மிஸ் ராஜஸ் ராஜ ராஜேஷ் மற்றும் மிஸ்ஸிஸ் ஜீவிலின் கமலா தெரு, 31ஆம் தேதி மிஸ்டர் ஆர் டெரில் பால், சன் ஆஃப் மிஸ்டர் மிஸ்ஸிஸ் வனிதா ரவி ஷாரோன் ஸ்ட்ரீட். அந்த நாளிலே திருமண நாளை நினைவு கூறுகின்றவர் மிஸ்டர் யு சகாய தினேஷ் அண்ட் மிஸ்ஸிஸ் ஜி ஹனிஷா ராமன் புதூர், 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி மிஸ்டர் எஸ் ஜெஸ்லின் ஜெயக்குமார், சன் ஆஃப் மிஸ்ஸிஸ் ஷைலா ஜெயக்குமார், திருவள்ளுவர் நகர் ஆகியோர் தங்களுடைய தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் மற்றும் பிறந்த நாட்களை நினைவு கூறி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புதிய ஆண்டுகள் உங்களுக்கு வளமும் ஆசியும் நிறைந்ததாக அமையட்டும்.
ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற குடும்பங்கள், புதிய வயதை காண்கிற அருமையான தம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். புதிய ஆண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு வளவும் ஆசியும் நிறைந்ததாக அமையட்டும். திருச்சபையிலிருந்து தம் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கடவுளுடைய ஆசி என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். சில அறிவிப்புகள் கூட. நம்முடைய பேராயத்தின் சார்பில் நடைபெறுகின்ற ஓப்பன் பைபிள் எக்ஸாம் 2021 இந்த தேர்வு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அதனுடைய கேள்வித்தாள்கள் தரப்படும். 12ஆம் தேதி அதை நீங்கள் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் விருப்பமுடையவர்கள் என்னிடத்திலோ, சண்டே ஸ்கூல் செயலர் மிஸ்ஸஸ் மெல்பா அவர்களிடத்திலோ நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதோடு நம்முடைய பேராயத்தின் பேராய கவுன்சில் மற்றும் தேர்தல் 3 நடைபெற இருக்கிறது. நாளை தினம் முதல் அவைகளுக்காக நாம் ஜெபித்து கொள்ளும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். கடந்த வாரத்திலே நம்முடைய இந்த சவுண்ட் சிஸ்டம் புனரமைப்பதற்காக காணிக்கைகளை மனப்பூர்வமாய் தந்த பெயர்கள் மிஸ்டர் ஆர் ராஜ்கிரண், சன் ஆஃப் ராஜா சிங் பார்க் ரோட் அவர்கள் 10,000 தந்திருக்கின்றார்கள். மிஸ்ஸஸ் மங்களேஸ்வரி எட்வின் சர்க்குணவீதி அவர்கள் 15,000 காணிக்கையாக தந்திருக்கின்றார்கள். திருச்சபையின் சார்பிலே என்னுடைய சார்பிலே அன்பார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். கடவுள் இந்த குடும்பத்தை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை முதல் இந்த இதனுடைய அந்த சவுண்ட் சிஸ்டத்திற்கான வேலையை துவங்குகின்றோம். ஒரு வாரத்திலே அது நிறைவு செய்யப்படும். இன்னும் அதனுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதற்காக கொடுக்க உங்களை அன்போடு நான் நினைவுபடுத்துகின்றேன். இப்போது ஒரு சிறப்பு பாடல் பாடுகின்ற போது இந்த நாளுக்கென்று கொண்டு வந்த காணிக்கைகளை நாம் இறைவனுக்கென்று கொடுப்போம். Grows sweeter as the days go.
படைத்த காணிக்கைகளுக்காக நாம் இருந்தவாறையும் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த நாளிலும் நாங்கள் மனநிறைவோடு படைத்த காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. பை காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, பிறந்த நாள் காணிக்கை, திருமண நாள் காணிக்கை, பொருள் காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. எங்களே உடைய சமூகத்திலே காணிக்கையாய் படைக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் சவுண்ட் சிஸ்டம் புனரமைப்பதற்காக மனநிறைவோடு காணிக்கைகளை தந்திருக்கின்ற மிஸ்டர் ராஜா சிங் குடும்பத்தினரை நன்றியோடு நினைக்கிறோம். மிஸ்ஸிஸ் மங்களேஸ்வரி அவருடைய குடும்பத்தை நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுக்கு இதற்கு மேலான ஆசீர்வாதங்களை கடவுள் பரத்தில் தெய்வாய் தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்முடைய மன்றாடுகிறோம். இந்த காணிக்கைகளை நாங்கள் திருச்சபையின் வாழ்வுக்காக செலவிடுகின்ற போது எங்கள் திருச்சபை வளரவும் எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் அருள்தார். இயேசு மூலம் வேண்டுகின்றோம் கடவுளே, ஆமேன். தொடர்ந்து நாம் தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஞான பாடலின் 285வது பாடலை நாம் அனைவரும் எழுந்தின்று இணைந்து பாடுவோம். தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்ய இருக்கின்றோம். என் நெஞ்சே சுவாமி உமக்கே என்ற பாடல். கிருபையுள்ள கடவுளே,
இந்த நாளின் இந்த தொழுகையை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தே. நிழல் என்ற பொருளை மையப்படுத்தி சில சிந்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள கடவுள் எங்களுக்கு அருள் தந்தே. நாங்கள் எந்த நிழலை நம்பியிருக்கிறோம்? முட்செடியின் நிழலை நம்பியிருக்கிற மனிதர்களாக வாழ்கிறோமா? ஆமணக்கின் நிழலை நம்பியிருக்கிறவர்களாக இருக்கிறோமா? கண்மலையாகிய கிறிஸ்துவின் நிழலிலே நாங்கள் நம்பியிருக்கிறோமா? எண்ணி பார்க்கின்றோம், கண்மலையாகிய கிறிஸ்துவிலே நாங்கள் எப்போதும் சார்ந்திருக்க கடவுள் எங்களுக்கு அருள்தார். இந்த நாளிலும் இந்த தொழுகையிலே கலந்திருக்கின்ற பிள்ளைகள், பெரியோர், வயோதிபர் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களுடைய கடமைகளுக்காக நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். தூய ஆவியானவரின் துணை எங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவைகளை கேட்கிறோம். ஜபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். ஆசீர்வாதம் நமது ஆண்டவர் பிட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவியானுடைய வழிநடத்தலும் பராமரிப்பும் மரவணைப்போம் என்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நின்று நிலவுவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.